ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது மீடியா நேச்சர் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போவது நம்ம முகத்தை எப்படி கண்ணாடி மாதிரி எந்தவித மார்க்ஸும் இல்லாமல் கிளீனாக வச்சுக்கொள்வது என்று தான் பார்க்க போகிறோம். இது முழுக்க முழுக்க நெச்சுரலாகவே தயாரிக்கப்படுவது என்பதால் எந்தவித பக்க விளைவையும் ஏற்படுத்தாது. இதை ரெடி பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வயதான தோற்றங்கள் மாறும், முகத்தில் காணப்படும் சுருக்கங்கள் நீங்கும், வெயிலினால் சுடப்பட்டு கன்னங்கள் கருமையாக காணப்பட்டால் அதை கூட இது சரி செஞ்சிடும். மற்றது பருக்களினால் வந்த வடுக்களை நீக்கும், டார்க் ஸ்பாட்டை அகற்றக்கூடியது, சின்ன சின்னதாக முகத்தில் காணப்படும் குழிகளை கூட இது மறைத்து உங்கள் ஃபேஸை நல்ல கண்ணாடி மாதிரி சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக மாற்றக்கூடியது. மொத்தத்தில் இந்த டிப்ஸ் ஃபேஸுக்கு பெஸ்டான ஒரு ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடியது. குறிப்பாக நாங்கள் இதில் எடுத்திருக்கும் அனைத்து பொருட்களுமே ப்ளீச்சிங் செய்யக்கூடியது என்பதால் உங்களோட முகத்தை மிக விரைவாக கருமையை நீக்கி வெண்மையை அதிகரிக்கக்கூடியது. இனி இதை எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை இறுதி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போது தான் உங்களுக்கு புரியும். இது போன்ற பயனுள்ள அழகு மற்றும் ஆரோக்கிய வீடியோக்களை பார்க்க வீடியோக்கு கீழே வரும் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் டச் பண்ணி வச்சுருங்க. புதிய பழைய வீடியோக்களை பார்க்கலாம். இந்த கலவையை தயாரித்து ஐஸ் கியூப்பாக மேக் பண்ணி தான் இதை நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். இதற்காக நாங்கள் அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்தும் சில பொருட்களை எடுத்து வைத்திருக்கிறேன். முதல்ல உருளைக்கிழங்கை எடுத்துக்கொள்ளலாம். உருளைக்கிழங்கை முதலே நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஸ்க்ரேப் பண்ணி கொள்ளலாம். உருளைக்கிழங்கை கட் பண்ணி போடாமல் ஸ்க்ரேப் பண்ணி எடுக்கும்போதும் மிக்சியில் அரைக்கும் போது ஃபைன் பேஸ்டாக நமக்கு கிடைக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வெயிலினால் சுட்ட அடையாளங்கள் கன்னங்களில் காணப்படும். இந்த உருளைக்கிழங்கு அந்த சுட்ட அடையாளங்கள் கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவளையங்களை நீக்கக்கூடியது. அடுத்தது கேரட்டையும் ஸ்க்ரேப் பண்ணி சேர்த்து கொள்ளலாம். கேரட்டில் பீட்டா கேரட்டின் அதிகமாக காணப்படுவதால் முகத்தின் கலரை மாற்றக்கூடியது, கருமையாக இருக்கும் முகத்தை நல்ல வெண்மையாக மாற்றித்தரக்கூடியது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக காணப்படுவதால் பாக்டீரியா ஃபங்கஸ் போன்ற பாதிப்புகளை எதிர்த்து செயற்படக்கூடியது. அடுத்ததாக தக்காளியின் தோல்களை உரிச்சிட்டு இதோட ஆட் பண்ணி கொள்ள போகிறோம். தக்காளியில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அதிகமாக காணப்படுது. இந்த தக்காளியில் காணப்படுற நல்ல அமிலங்கள் முகத்தின் கருமையை நீக்கி வெண்மையை அதிகரிக்கக்கூடியது. இந்த தக்காளியில் நிறைந்த ஆன்டி இன்ஃப்ளமெண்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டிபயோட்டிக் அதிகமாக காணப்படுவதால் முகத்தில் பாக்டீரியா ஃபங்கஸ் போன்ற பாதிப்புகள் ஏற்படாமல் முகத்தை பாதுகாத்து கொள்ளக்கூடியது. அடுத்ததாக கற்றாழையையும் சேர்த்து கொள்ளலாம். கற்றாழையை இந்த மாதிரி சைட்ல இருக்கிற முள்ளுகளை எடுத்துட்டு கிளீன் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற ஜெல்லை மாத்திரம் இதோட ஆட் பண்ணி கொள்ள போறோம். கற்றாழையில் இருக்கும் இந்த ஜெல்லை நாங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி வரும்போது ஃபேஸ் நல்ல க்ளீனாகவும் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாகவும் மாறும். இந்த கற்றாழையில் உடலுக்கு தேவையான எண்ணற்ற சத்துக்கள் காணப்படுகிறது. இதனால் இந்த கற்றாழையில் காணப்படும் ஜெல்லை எங்களோட ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுவதால் ஃபேஸில் இருக்கும் வறட்சித்தன்மையை நீக்கி ஈரளிப்பாக வைத்திருக்கும். அதனால் ஃபேஸ் எந்த நேரமும் ஃப்ரெஷ்ஷாக காணப்படும். உருளைக்கிழங்கு, தக்காளி பழம், கேரட் மற்றும் கற்றாழை இவை எல்லாவற்றையும் மிக்சியில் நன்றாக ஃபைன் பேஸ்டாக அரைச்செடுத்துக் கொள்ளலாம். இப்போ மிக்சியில் அரைச்ச இந்த கலவை தயாராயிட்டு இப்போ இந்த கலவையை ஐஸ் கியூப் மேக் பண்ணும் இந்த மோல்டில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. ஒரு 4 மணித்தியாலத்துக்கு பிறகு இதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். இந்த கலவையை ஐஸ் கியூப்பாக நாங்கள் யூஸ் பண்ணும்போது முகத்தில் குழிகளாக காணப்படும் சின்ன சின்ன துளைகளை இந்த ஐஸ் கியூப் ரிமூவ் பண்ணிடும்.
இந்த ஐஸ் கியூப்பை நாங்கள் மேக் பண்ணி வச்சுட்டு நைட்டில் தூங்க போவதற்கு 10 நிமிஷத்துக்கு முதல்லேயே இந்த ஐஸ் கியூப்பால் எங்களோட ஃபேஸை நன்றாக மசாஜ் செய்ய வேண்டும். இந்த மாதிரி ஒரு 5-10 நிமிடங்கள் தொடர்ந்து ஃபேஸுக்கு மசாஜ் கொடுக்கும்போது ஃபேஸில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் இந்த மசாஜ் செய்வதன் மூலம் நாங்கள் நிவர்த்தி செய்யலாம். அதாவது இந்த ஃபேஸில் இப்படி செய்யும்போது இரத்த ஓட்டம் ஸ்மூத்தாக ஸ்கின்னின் எல்லா பகுதிக்கும் செல்வதால் ஃபேஸில் காணப்படும் கருமைகள் எல்லாமே நீங்கிடும். நாங்கள் இதில் சேர்த்துருக்கும் அனைத்து பொருட்களும் ஃபேஸின் கலரை இம்ப்ரூவ் பண்ணுவதற்குரிய பொருட்களை தான் நாங்கள் சேர்த்துருக்குறோம். இந்த மெத்தட்டை நீங்கள் தொடர்ந்து 7 நாளைக்கு ட்ரை பண்ணி கொண்டு வாங்க. இப்படி ட்ரை பண்ணி கொண்டு வரும்போது உங்களுக்கே உங்களோட ஃபேஸில் நல்ல மாற்றம் தெரியும். ஃபேஸ் நல்ல வெள்ளையாகவும் கரும்புள்ளிகள் எல்லாம் மறைந்து சுருக்கங்கள் எல்லாம் நீங்கி முகத்தில் சின்ன சின்னதாக காணப்படுற பருக்கள் வந்த அடையாளங்கள் எல்லாமே நீங்கி உங்களோட ஃபேஸ் நல்ல கண்ணாடி மாதிரி அழகாக காணப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணலாம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் எழுதி கேட்கலாம். நாளை மற்றுமொரு புதிய பயனுள்ள குறிப்புடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுடைய மீடியா நேச்சர் சேனலில் வரும் எந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.